வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்தியான ரெசிபியில் தானே பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரைஸ் வெஜ்ஜி போயிரிச். ஸோ இது பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் போட்டு ஒரு ஹெல்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். நிறைய பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறீங்க, அவங்களுக்கு தான் இந்த ரெசிபி. ஸோ என்னென்ன காய்கறி இருக்கோ அந்த சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஒருலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து அதை மிக்சியில் குருண மாதிரி அரைச்சிக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும், சீரகம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மினி சாப்பரில் நீங்கள் கட் பண்ணி வச்சிருந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கேரட், வெங்காயம், பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இன்னும் என்னென்ன காய்கறி இருக்கோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன், மட்டன் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த உடச்சி வச்ச அரிசியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ ரொம்பவே வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கனால ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ கேரட் போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆனோடனே எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு நீங்கள் இந்த இது பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு விசில் இல்லை அதிகபட்சம் 2 விசில் விடலாம். விட்டு எடுத்தீங்கன்னா உங்களோட சூப்பரான ரைஸ் பவுரேஜ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது அரிசி கஞ்சின்னு நீங்கள் சொல்லலாம். நிறைய டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இதில் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம். நீங்கள் நான் வெஜிடேரியன் போட்டும் பண்ணலாம், எக்கு போடலாம். ஸோ இதில் நீங்கள் இன்னும் இன்னோவேட்டிவாக என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெப்பர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இதை கார்னிஷ் பண்ணி நல்லா சுட சுட குடிச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்பவே ஹெல்த்தியாக, ரொம்பவே லைட்டாக இருக்கும். ஸோ ஒரு மீல் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக எடுத்தீங்கன்னா அடுத்த மீல் நல்லா ஹெவியாக, மத்தியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா நான்வெஜ்லாம் எடுக்கிறதா இருந்தால் மார்னிங் இந்த மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு மத்தியானம் ஹெவியாக நீங்கள் சாப்பிட்லாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.